ஆக்ஸிஜன், வெண்டிலேட்டர், ரெம்டெசிவிர், கொரோனா தடுப்பூசி போன்றவற்றுக்கு தமிழகத்தில் பற்றாக்குறை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து ஆந்திரா தெலங்கானா மாநிலங்களுக்கு ஆக்ஸிஜன் அனுப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. அதேபோல் ரெம்டெசிவிர் மருந்துகளும் தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து மேற்கொண்ட விசாரணை தலைமை நீதிபதி அமர்வு முன் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி தமிழகத்தில் ரெம்டெசிவிர், ஆக்ஸிஜன், கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் 1167 டன் ஆக்ஸிஜன் இருப்பு உள்ளது என்றும் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு 45 டன் ஆக்ஸிஜன் அனுப்பியதால் எந்த பாதிப்பும் இல்லை எனவும் தெரிவித்தார். 31,000 ரெம்டெசிவிர் மருந்துகள் அரசு மருத்துவமனைகளில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.